வணக்கம் நண்பர்களே நீங்க தமிழ் தமிழர் கிரியேஷன் உங்கள் உங்க பிரசாத் டாக்டர் ஸ்டேஜ் இந்த மல்டிவர் ஆஃப் மேனஸ் படத்துக்கு ஒரு சின்ன பிளாட் டீடைல்ஸை மார்வல் ஸ்டுடியோஸ் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த பிளாட் டீட்டெயில்ஸில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அடுத்து மல்டிவர் ஆஃப் மேனஸ் படத்துல நிறைய கம்மியோஸ் வரப்போகுது அப்படிங்கறத நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல என்னென்ன கேமியோ இந்த படத்தில் வரப்போகுதுன்னு ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் வந்திருக்கு அதை பத்தியும் சில விஷயங்கள் பார்க்க போறோம் ஃபஸ்ட் முதல்ல டாக்டர் ஸ்டேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனர்ஸ் படத்துக்கு ஒரு சின்ன பிளாட் டீடைல்ஸ் மார்வல் ஸ்டுடியோஸ் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிருக்காங்க மார்வல் ஸ்டுடியோஸோட ஜாப்பனீஸ் அக்கௌண்ட் அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இந்த படத்தோட பிளாட் டீடைல்ஸ் ரிவீல் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவஞ்சர் சென் கேம் படத்துல கேப்டன் அமெரிக்கா அயன்மேன் இவங்க ரெண்டு பேருமே செத்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் இப்ப டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் அவஞ்சர்ஸ் டீம்ல மிகப்பெரிய ஒரு சென்ட்ரல் ஃபிகரா இருக்க போறாரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த பிளாட் டிஸ்கிரிப்ஷன் ஆக்சுவலாக மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்துக்கு தான் பட் இருந்தாலும் அதில் டாக்டர் ஸ்டேஞ்ச் அவஞ்சர்ஸ் டீமில் இதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் ஃபிகராக இருக்க போறாரு அப்படிங்கிறதையும் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் வர அவன்ச்சர்ஸ் டீமில் நம்ம கேப்டன் அமைதி காயின்மேன் மாதிரி ஒரு இம்பார்ட்டண்டான அவன்ச்சராக நம்ம டாக்டர் ஸ்டேஜ் தான் இருக்க போகிறாராம் அந்த விஷயத்தை இந்த பிளாட்டில் லைட்டாக டீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து டாக்டர் ஸ்டேஜ் ஸ்பைடர்மேன் மேன் ஹோம் படத்தில் போட்ட ஸ்பெல்லை பற்றியும் பேசியிருக்காங்க அந்த ஸ்பெல் ஆக்சுவலாக ஒரு ஃபர்பிடன் ஸ்பெல் அப்படின்னு இந்த பிளாட் டீட்டெயில்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர்பிடன் அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த ஸ்பெல்லை நீங்கள் போடவே கூடாது போடவே கூடாதுங்கிற மாதிரி அந்த ஸ்பெல்ல ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்ல டாக்டர் ஸ்டேஜ் கேஷ் பண்ணியிருக்காரு ரொம்ப டேஞ்சரஸான ஸ்பெல் அப்படிங்கிறதுனால மொத்த மல்டிவர்ஸையும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு டாக்டர் ஸ்டேஞ்சு கொண்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பிரச்சனை சமாளிக்க நம்ம டாக்டர் ஸ்டேஞ்சால மட்டும் முடியாது அதனால டாக்டர் ஸ்டேஜ் வாங்கோட ஹெல்ப்பையும் கேட்க போறாரு அதே நேரத்தில் ஸ்கார்லட் விச்சோட ஹெல்ப்பையும் யூஸ் பண்ணிக்க போறாரு மூணு பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையை சமாளிக்க போறாங்க அண்ட் அந்த பிரச்சனை நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பிரச்சனையாக இருக்க போகிறது இல்லை மல்டிவர்ஸுக்கே மிகப்பெரிய ஆபத்தா இருக்க போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க அடுத்து பைனலா இந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம் அதே மாதிரி இந்த மல்டிவர்ஸ்க்கு மிகப்பெரிய ஆபத்தா இப்போதைக்கு இருக்க போறது டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் அப்படின்னு பைனலா முடிச்சிருக்காங்க அந்த பிளாட் டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சது என்ன ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அபிஷியலா விடுற பிளாட் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இவ்வளவுதான் இருக்கும் அண்ட் இந்த பிளாட் டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்கன்னா கிளியரா ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்ச் இல்லைன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனா இருக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணிருக்காங்க வில்லன் கிடையாது டாக்டர் ஸ்டேஞ்சுக்கு ஹெல்ப் தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க பட் கண்டிப்பாக படத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகிறதே கிடையாது ஆனால் இங்கே அஃபிஷியலாகவே இந்த மாதிரி ஒரு ப்ளாட் டீட்டெயில்ஸ் தானே ப்ரோ சொல்லியிருக்காங்க அப்போ படமும் இதே மாதிரி தானே இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பைடர்மேன் நோவை ஹோம் படத்துக்கும் நிறையா அஃபிஷியல் ப்ளாட் டிஸ்கிரிப்ஷன் விட்டுருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா டோவி மேக்கர் ஆண்ட்ரு ஸ்பைடர்மேனை ஸ்பைடர் பற்றி மென்ஷன் பண்ணல வில்லன்ஸுக்கு ஸ்பைடர்மேன் என்னென்ன பண்ண போகிறாங்க அதை பற்றி மென்ஷன் பண்ணலை ரொம்ப மேலோட்டமாக நம்ம ட்ரெயிலரில் என்ன பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ப்ளாட் டிஸ்கிரிப்ஷன் ஸ்பைடர்மேன் மேன் நோவை ஹோம் படத்துக்கும் விட்டுருந்தாங்க இப்போ இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தோட ப்ளாட் டிஸ்கிரிப்ஷனும் ஆல்ரெடி நம்ம படத்தோட டீச்சர் ஒன்று பார்த்தோம்ல அந்த டீச்சரை பேஸ் பண்ணி தான் விட்டுருக்காங்க அந்த டீச்சர்லேயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்டேஜ் தான் கெட்ட வர மாதிரியும் ஸ்கார்லட் வச்சு டாக்டர் ஸ்டேஜுக்கு ஹெல்ப் பண்ண போகிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தாங்க அந்த டீச்சரை பேஸ் பண்ணி தான் இப்போதைக்கு இந்த ப்ளாட் டிஸ்கிரிப்ஷனை விட்டுருக்காங்க அண்ட் நான் இப்போவும் சொல்கிறேன் ஈவில் டாக்டர் ஸ்டேஞ்ச் ஆகட்டும் இல்லை டாக்டர் ஸ்டேஞ்ச் ஆகட்டும் இவங்க கண்டிப்பாக படத்தில் மெயின் வில்லனாக இருக்க போகிறது இல்லை கண்டிப்பாக ஸ்கார்லட் விச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தில் ஒரு வில்லன் கேரக்டராக தான் இருப்பாங்க ஆனால் அவங்க படத்தோட முக்காவாசி வரைக்கும் வில்லனாக இருந்துட்டு எப்படி படத்தோட எண்டில் இவங்க நல்லவங்களா மாறலாம் பட் படத்தில் ஸ்கார்லர் ட்விட்சுக்கு மேலே இன்னொரு மெயின் வில்லன் கேரக்டர் கூட இருக்கலாம் அது ப்ராப்பபிளி இப்போதைக்கு ஷூமா கோரத் மாதிரி தான் தெரியுது அது என்ன அப்படிங்கிறத பொறுமையாக நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் ஆர் அட்லீஸ்ட் படத்தோட ஃபுல் ட்ரைலர் வந்து நமக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அடுத்து இப்போதைக்கு கிடைச்சிருக்க ஒரு புது ரூமர் பிரகாரம் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்துல இன்ஹ்யூமன் கேரக்டரும் சில பேர் அப்பியர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மெயினா இன்ஹியூமன்ஸோட லீடர் பிளாக் போல்ட் அந்த கேரக்டர் இந்த படத்தில் அப்பியர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு அடுத்து கோஸ்ட் ரைடர் மேபி மல்டிவர்ஸ் ஆப் மேனஸ் படத்துல கேமியோ கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி மார்வல் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ரைடருக்குன்னு ஒரு ஆக்டரா கேஷ் பண்ணிட்டதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அண்ட் இப்போதைக்கு அந்த ஆக்டர் பாசிபிளி நார்மல் ரீட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாங்க பேசின விஷயங்களுக்கு அவங்க போட்டு ட்வீட்டுக்கு அந்த நார்மன் ரீட்ஸ் ஆக்டரும் பாத்தீங்கன்னா லைக் போட்டிருந்தாரு இதை வச்சு அவர் அந்த கோஸ்ட் ரைடர் கேரக்டர் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் பட் இப்போதைக்கு அந்த நார்மன் ரீட்ஸ் ரீசென்ட்டா அவரோட இன்ஸ்டாகிராம்ல கோஸ்ட் ரைடரோட ஒரு இமேஜ்ஜிய பாத்தீங்கன்னா போஸ்டா போட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர்ல யாராவது நடிக்க போறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல தான் டீஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இவரும் இப்போ கோஸ்ட் ரைடர் இமேஜே போட்டு டீஸ் பண்ணிருக்கனால நார்மன் ரீட்ஸ் தான் கோஸ்ட் ரைடர் கேரக்டர் எல்லாம் அடுத்து ஃப்யூச்சர் மாவெல் ப்ராஜெக்ட்ஸ்ல அபியர் ஆக போறாருன்னு நினைக்கிறேன் கோஸ்ட் ரைடர் அப்பியர் ஆகப் போறா அடுத்த ரீசென்ட்டான ப்ராஜெக்ட் நம்ம மல்டிவர்ஸ் மல்டிவர் சம்மேனர் படமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம் அண்ட் இதெல்லாம் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஸ்கார்லட் விட்சை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு ஸ்கார்லட் விச் இது வரைக்கும் மார்வல் காமிக்ல பண்ண மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா அது கண்டிப்பா ஹவுஸ் ஆஃப் எம் காமிக் ஈவெண்ட் தான் அந்த காமிக் ஈவெண்ட்ல ஸ்கார்லட் விச் பண்ணது இப்போ வரைக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஈவெண்ட் அந்த காமிக்ல தான் கடைசியா நோ மோர் மியூட்டன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியே இருக்கிற எல்லா மியூட்டன்ஸையும் அவங்க அழிச்சிருப்பாங்க அந்த காமிக்ல அப்ப எல்லா மியூட்டன்ஸும் அழிஞ்சிருப்பாங்க கேட்டீங்கன்னா வெளி டெக்னிக்கல் மியூட்டன்ஸ் எல்லாரும் செத்து போயிருக்க மாட்டாங்க மியூட்டன்ஸ் அந்த மியூட்டன் பவர் டோட்டலா போயிடும் அவங்க நார்மலான மனுஷங்களா மாறிடுவாங்க இந்த விஷயத்தை ஸ்கார்லாட் விச் ஹவுஸ் ஆஃப் எம் காமிக்ல நோ மோர் மியூட்டன்ஸ் ஒரு வார்த்தை மூலியமாவே செஞ்சு முடிச்சிருப்பாங்க அதே மாதிரி ஒரு விஷயத்தை மல்டிவர்ஷா மேனர்ஸ் படத்துலயே ஸ்கார்லாட் விச் பண்ண போறாங்கங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நோ மோர் மியூட்டன்ஸ் மல்டிவர்ஷர் மேனர்ஸ் படத்துலயும் சொல்ல போறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளி ஃபஸ்ட் எம்சி யூவில் மியூட்டன்ஸே வரல அப்படிங்கறப்ப அதே டயலாக் அவங்க சொல்ல போறதுல அங்க காமிக் எப்படி அந்த டயலாக் மூலியமாக மூலியமாக ரியாலிட்டியில் மொத்த மியூட்டன்ஸி அழிச்சு ஒரு மிகப்பெரிய சேஞ்சை கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்துலேயும் ஸ்கார்லட் விச் இதே மாதிரி ஒரு டைலாக் மூலியமாக எம்சியூ ரியாலிட்டியிலேயே மிகப்பெரிய ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறாங்களாம் இப்போதைக்கு அவங்க எந்த மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வர போகிறாங்க என்ன மாதிரி டைலாக்கை சொல்லப் போகிறாங்கன்னு கிளியராக தெரியல பட் இப்போதைக்கு நிறையா ஃபேன்ஸ் சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா அங்கே காமிக்கில் நிறையா மியூட்டன்ஸ் இருந்தாங்க அதனால நோ மோர் மியூட்டன்ஸ்னு அவங்க சொன்னாங்க இப்போதைக்கு எம்சியூவில் மியூட்டன்ஸ் யாருமே இல்லை இல்லை ஆனால் லெட் தேர் பி மியூட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொன்னால் எப்படி இருக்கும் இருக்கும் மாதிரி நிறைய ஃபேன்ஸ் சும்மா கிரேஸியாக தேரி கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி சொல்லலாம் அப்படி கூட இப்போ ஸ்கார்லட் விச் லெட் டேர் பி மியூட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் எம்சியூவில் மியூட்டன்ஸ்லாம் வந்துருவாங்க அது மூலிமா கூட மியூட்டன்ஸை மேபி நம்ம எம்சியூக்கு கூட்டிட்டு வரலாம் பட் பாசிபிளி அவங்க அந்த டைலாக்கை சொல்லாம ரியாலிட்டியை சேஞ்ச் பண்ற மாதிரி வேற ஒரு டைலாக்கு கூட சொல்ற மாதிரி படத்துல காமிக்கலாம் பட் ஸ்கார்லெட் விச் மியூட்டன்ஸை இந்த படத்தில் கொண்டு வரலினாலும் இந்த படத்தில் ஆட்டோமேட்டிக்கா மியூட்டன்ஸ் வந்துருவாங்க ஏன்னா சார்ல சேவியர் ப்ரொஃபஸர் எக்ஸ் கேரக்டர் இந்த படத்தில் கண்டிப்பாக அப்பேராக போறாருன்னு நிறைய ரூமர்ஸ் நமக்கு வந்திருக்கு போஸ்ட் அவர் படத்தில் வந்துருவார் தான் நினைக்கிறேன் அவர் வரபட்சத்தில் ஆல்ரெடி மியூட்டன் கேரக்டரை மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படத்தில் காமிச்சிருவாங்க அந்த ப்ரொஃபஸர் எக்ஸோட ரியாலிட்டிலையும் ஆல்ரெடி நிறைய மியூட்டன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சில மியூட்டன்ஸ் நம்ம எம்சியூக்கு வர மாதிரி கூட காமிக்கலாம் அது மூலியமாகவும் எம்சியூவில் மியூட்டன்ஸை மேபி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் எப்படியா இருந்தாலும் மல்டிவர்ஸ் ஆஃப் மேனஸ் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக மியூட்டன்ஸ் நம்ம எம்சியூக்குள்ள மார்வல்குள்ளே வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அது மட்டும் கன்ஃபார்ம் பட் எப்படி கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்றது வரைக்கும் பிரசாத் இது உங்க தமிழர் கிரியேஷன் சேனல் டட்டா